கடந்த 2017 ஆண்டு வெளியான காதல் கண்கட்டுதே என்ற படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக அறிமுகமானவங்க தான் நடிகை அதுல்யா ரவி. இதனைத் தொடர்ந்து ஏமாளி, கேப் மாறி, அடுத்த சாட்டை, நாடோடிகள் 2, கடாவார் போன்ற பல திரைப்படங்களில் நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் பேட்டியொன்றில் கலந்து கொண்ட அதுல்யா ரவி சினிமாவில் அறிமுகமான புதுதில்லை நடந்த நிகழ்வுகளை பகிர்ந்திருக்கிறாங்க. அதன்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல் படத்தில் நடித்த பிறகு என்னுடைய நண்பர்கள் உறவினர்களிடம் நான் படத்தில் நடித்திருக்கிறேன் என சொல்லிவிட்டேன். ஆனால் அந்த படம் வெளியாகுவதில் சிக்கல்கள் ஏற்பட்டது, ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்பட்டது. ஒரு கட்டத்தில் நிஜமாகவே நீ படத்தில் நடித்திருக்கிறாயா அல்லது சும்மா கதை விடுறியா என கிண்டல் செய்தார்கள். அந்த விஷயம் மிகவும் என்ன காயப்படுத்தியது என குறிப்பிட்டிருந்தாங்க.